மனிதன் படைப்புகளில் தலை சிறந்தவன், உயிர்களில் உன்னதமானவன். அவன் மண்ணை தொட்டது முதல் விண்ணை தொடுவரையும் பிறந்த குடும்பத்தில், வளரும் சமுதாயத்தில், பழகும் அமைப்பில் உறவாடி விளையாடி கொடுத்தும் கொண்டும் இரண்டர கலந்து திறமைகளை வெட்டி செதுக்கி கட்டி எழுப்பி மனிதனாகின்றான். அதுபோன்று மாற்றுத்திறனாளி தோன்றிய குடும்பமும் வளரும் சமுதாயமும் உறவாடும் அமைப்புகளும் அவன் வளர்வதற்கேற்ற சூழலை உருவாக்கி வாய்ப்புகளை வழங்கினால் அவனும் வந்து போகும் வாய்ப்புகளை பயன்படுத்தி பார்ப்புகளும் மனிதனாகலாம். ரூகோட் இந்தியா நிறுவனம் கடந்த 25 வருடங்களாக சமுதாய பணியினை செய்து சமுதாயத்தில் இடம் தேடி அலைந்த மாற்றுத்திறனாளிக்கு நீ உன்னை அறிவாய் என கூறி தன் திறன் உணர்ந்திடவும் தன் இடம் அறிந்திடவும் வாய்ப்புகளை நல்கி அவன் பிறந்த குடும்பம், வாழும் சமுதாயம், உறவாடும் அமைப்புகள் அவன் உரிமையை அறிந்திட உழைத்தது. இவ்வாறு மனிதன் உருவாகும் பணியில் தன்னை அர்ப்பணித்து கொண்டது. அந்த அர்ப்பணத்தின் வெளிப்பாடே மனிதன் என்னும் இக்குறும்படம். எங்கடி போயிட்டு வர? உன்னதாண்டி கேட்டுக்கிட்டே இருக்கேன், எங்கடி போன? ஹாஸ்பிட்டலுக்குதா. எதுக்கு எதுக்கு சும்மா சும்மா ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்க நீ? எல்லாம் உங்களாலதான். என்னாலயா? நானாடி பண்ண? டாக்டர் நான் 2 மாசம் கர்ப்பம்னு சொன்னாங்க. ஏய், என்னடி சொல்ற? சந்தோஷத்துல எனக்கு என்ன பண்றதே தெரியலையே. ஐயோ, எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான். கண்டிப்பா சொல்றேன், நம்மளுக்கு ஆம்பளை பையன் தாண்டி. அதெல்லாம் இருக்கட்டும், நம்ம குழந்தை ஆரோக்கியமா பிறக்கிறதுக்கு டாக்டர் என்னலாம் சொன்னாங்க தெரியுமா? என்ன சொன்னாங்க? கர்ப்பகாலம் முழுவதும் நல்ல ஆரோக்கியமான உணவை சாப்பிடணும். அப்புறம் தடுப்பூசி கண்டிப்பா போட்டுக்கணும். முதல் தடுப்பூசி 6வது மாதத்திலயும், அதுல இருந்து 30 நாள் தாண்டி 2வது தடுப்பூசி கண்டிப்பா போட்டே ஆகணும். கர்ப்பகாலத்துல என்ன பிரச்சனை வந்தாலும் மருத்துவர் ஆலோசனை இல்லாம நீங்களா எந்த சிகிச்சையும் எடுக்க கூடாது. அப்புறம் அதை விட ரொம்ப முக்கியமா, பிரசவம் கண்டிப்பா மருத்துவமனையில தான் பாக்கணும். சரி சரி, இதெல்லாம் பண்ணலனா? இதெல்லாம் கடைபிடிக்கலனா குழந்தைகள் மன வளர்ச்சி குன்றியோ அல்லது உடல் வளர்ச்சி குன்றியோ இல்லனா இரண்டு வளர்ச்சிகளிலும் குறைபாடு உள்ளவங்களா பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப என்ன, டாக்டர் சொன்னதெல்லாம் ஒழுங்கா பண்ணணும், அவ்வளவுதானே? விடு, நான் பாத்துக்கிறேன். வாங்க வாங்க, பாத்து எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். குழந்தையோட வளர்ச்சியை செக் பண்றதுக்காக வந்திருக்கேன். குழந்தை எப்படி இருக்கு? ஹாய் குட்டிமா. எப்படி டெஸ்ட் பண்ணுவீங்க? அது செக் பண்றதுக்கு நிறைய வழி இருக்கு. உதாரணத்துக்கு, குழந்தை பிறந்த உடனே அதோட மூல வளர்ச்சி எப்படின்னு செக் பண்றதுக்கு நாங்க ஒரு வழி வச்சிருக்கோம். அதை இப்ப பாக்கலாம். குழந்தையோட தலையின் சுற்றளவு சராசரியா இந்த அளவு தான் இருக்கணும். இதுக்கு அதிகமாவோ இல்ல குறைவாவோ இருந்தா குழந்தையோட மூளை வளர்ச்சி சரியில்லைன்னு அர்த்தம். இப்ப பாத்தீங்கன்னா உங்க குழந்தைக்கு இந்த அளவு சரியா இருக்கு. இப்போ குழந்தையோட பார்வை திறன் எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ண போறோம். அது எப்படின்னா, குழந்தையோட கவனத்தை இருக்கிற மாதிரி நிறமுள்ள பொருளை அது கண் முன்னாடி காட்டினோம்னா, நாம அத அசைக்க அசைக்க அந்த குழந்தையோட பார்வை நாம அசைக்கிற பக்கம்லாம் திரும்பும். அப்படி திரும்பிச்சுன்னா அந்த குழந்தையோட பார்வை திறன் சரியா இருக்குன்னு அர்த்தம். அடுத்தது, குழந்தையோட வாய் செயல்திறன் எப்படி இருக்குன்னு நாம கண்டுபிடிக்கணும்னா, அதோட வாயில நம்ம விரலை வைக்கும் போது அது இயல்பா சூப்பணும். அப்படி இருந்தா அதோட வாய் செயல்திறன் நல்லா இருக்குன்னு அர்த்தம். அடுத்ததா, குழந்தையோட கையோட செயல்பாடு எப்படி இருக்குன்னு நாம கண்டுபிடிக்கணும்னா, ஒரு பொருளையோ இல்ல நம்ம விரலையோ அது உள்ளங்கையில வைக்கும் போது அதை இறுக்கமா புடிச்சுக்கும். குழந்தையோட காது கேக்கிற திறன் நாம கண்டுபிடிக்கிறோம்னா, குழந்தையோட ஒரு பக்கத்துல இருந்து நாம ஒலி எழுப்பினோம்னா அது டக்குன்னு திரும்பி பார்க்கும்.
இப்ப நாம பண்ண டெஸ்ட் படி உங்க குழந்தை நல்ல ஆரோக்கியமா இருக்கு. வெற்றி, ஏ வெற்றி, ஏ வெற்றி, உனதாண்டா நில்றா. என்னடா உன்னை கூப்பிட்டே இருக்க போய்கிட்டே இருக்க? வெற்றி, எனக்கு குழந்தை பிறந்திருக்குடா, அந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லான்னு பார்த்தா எங்கடா போன? சரி, உனக்கும் குழந்தை பிறந்திருக்கனாங்களே, எப்படிடா இருக்கு? டேய், நான் மட்டும் பேசிட்டே இருக்கேன், என்னடாச்சு? உங்களுடைய குழந்தை குறைபாடு உள்ளதா பிறந்திருக்கு. நீங்க உறவு முறையில திருமணம் செய்து கொண்டது கூட இதுக்கு ஒரு காரணமா அமைஞ்சிருக்கலாம். டேய், என்ன சொல்ற? நானும் எங்க அக்கா பண்ணோம், காதலிச்சுதான்டா கல்யாணம் பண்ணோம். நாங்க பண்ண தப்புக்கு என் குழந்தை ஏண்டா தண்டனை அனுபவிக்கணும்? இந்த காலத்துல சாதாரணமா குழந்தைய வளர்க்கறதே ரொம்ப கஷ்டம். இப்படி ஒரு குறைய வச்சுட்டு என் குழந்தைய எப்படிதான் வளர்க்க போறேனே தெரியலடா. டேய், உனக்கு என்ன சொல்றது தெரியலடா, என் கூட வா. எங்கடா வாடா சொல்றேன். ஏய், என்னடா நின்னுக்கிட்டு இருக்க, வாடா வா. வெற்றி, வெற்றி, இதான் ரூகோட் இந்தியா. இந்த மாதிரி குறைபாடு உள்ள குழந்தையெல்லாம் எப்படி வளர்க்கணும்னு சொல்லுவாங்கடா. மேடம், இவர் என்னோட ஃப்ரெண்டு வெற்றி, இவருக்கு குழந்தை பிறந்திருக்கு, மன வளர்ச்சி குறைபாடோடு இருக்கு, அதனால தான் மேடம் உங்ககிட்ட கவுன்சிலிங் கூட்டிட்டு வந்திருக்கேன். நீங்க வந்து பயப்பட தேவையில்லை, இந்த குழந்தைங்களுக்கு முறையான பயிற்சி கொடுத்தோம்னா நம்ம மற்ற குழந்தைங்க மாதிரி நார்மலா நல்ல முறைக்கு கொண்டு வந்துடலாம். மேடம், பயிற்சினா என்ன மாதிரி பயிற்சி? பயிற்சி என்னன்னு பொதுவா பாத்தீங்கன்னா, முதல்ல மூளை வளர்ச்சி குறைந்த குழந்தைங்களுக்கு பயிற்சி அளிக்கிறோம். இன்னொன்னு, அதுல வந்து முடநீக்க பயிற்சி ஒண்ணு கொடுப்பாங்க. அடுத்தது, மூளை முடக்குவாதத்தால் பாதிக்கப்படுற குழந்தைங்களுக்கு பயிற்சி கொடுக்கறோம். இந்த மாதிரி குழந்தைங்க எப்பவுமே படுத்த படுக்கையா இருப்பாங்க, ஆனா நாம அவங்களை அப்படியே விட்டுற கூடாது. அவங்கள உட்கார வைக்கிறது, நிக்க வைக்கிறது, நடக்க வைக்கிறது, ஆகாரம் ஊட்டுறது, எல்லாமே நாம தான் அவங்களுக்கு செய்யணும், அவங்களுக்கும் கத்து கொடுக்கணும். இது மட்டும் இல்லாம முக்கியமா அறிவு திறன் பயிற்சி கூட அவங்களுக்கு நாங்க கொடுக்கறோம். இந்த மாதிரி சின்ன சின்ன எளிய பயிற்சிகள் மூலமா செரிபரல் பால்சியால் பாதிக்கப்பட்ட குழந்தைங்களை உட்கார வைக்க, நிற்க வைக்க, நடக்க வைக்க நம்மளால முடியும். இதனால அவங்களோட தினசரி வாழ்க்கைய மிக எளிதான வாழ்க்கையாக நம்மால் மாற்ற முடியும். ஸ்பீச் தெரப்பின்னு எடுத்துக்கிட்டோம்னா, முதல்ல இந்த குழந்தைங்களுக்கு ஊதரத்துக்கு பயிற்சி அளிக்கிறோம். இதனால நாக்கு மற்றும் கன்னங்கள், முகத்தில் இருக்கக்கூடிய தசைகள் இன்னும் வலுவாகுது. இதனால அவங்களோட பேச்சு திறன் இன்னும் அதிகரிக்குது. முதல்ல பவுடரை ஊத சொல்லுவோம், அதுக்கப்புறம் பேப்பர் பிட்ஸ், கண்ணாடி துகள்கள் இதெல்லாம் ஊத சொல்லுவோம். கடைசியா விசில் இல்லனா பலூனை கொடுத்து அதை ஊத சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு வேர்டா ஆ, இ, உ இதெல்லாம் நாம சொல்லி கொடுத்தோம்னா ஓரளவுக்கு அந்த குழந்தைங்களுக்கு பேசும் திறன் தன்னால வரும். பதினஞ்சு வயசுக்கு மேற்பட்ட குழந்தைங்களுக்கு அவங்களோட அறிவு திறனுக்கு ஏற்ப ஏதாவது ஒரு கைத்தொழில் கத்து கொடுத்து, பிற்காலத்துல அவங்க சொந்த காலில் நிக்கிறதுக்கும் சுயமா வருமானம் ஈட்டுறதுக்கும் வழி செஞ்சு கொடுக்கறோம். தையல் பயிற்சி, பாசி மாலை கொடுப்பது, ஓலையில் ஈர்க்கு எடுப்பது, இது போன்ற எளிய தொழில்களை அவங்களுக்கு கத்துக் கொடுக்கறோம். அது மட்டும் இல்ல, இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு அரசாங்கம் மூலமாகவும் குழுக்கள் மூலமாகவும் பல சலுகைகளும் கிடைச்சுகிட்டு இருக்கு. நான் வந்து இவ்வளவு சொன்னதுல இருந்து உங்களுக்கு பாதி நம்பிக்கை வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான மீட்டிங் ஒண்ணு நடக்குது, அந்த மீட்டிங்க்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முழு நம்பிக்கை வரும். கண்டிப்பா இன்னைக்கு மீட்டிங் அட்டெண்ட் பண்ணி தான் மேடம் போவோம். ரொம்ப நன்றி மேடம். கண்
சிமிட்டிடும் சிறுவிரல்கள் தீண்டிடும் ஒரு ஸ்பரிசம் பல நெஞ்சம் அவையாவும் நம் கண் தஞ்சும் கண் சிமிட்டிடும் சிறுவிரல்கள் தீண்டிடும் ஒரு ஸ்பரிசம் பல நெஞ்சம் அவையாவும் நம் கண் தஞ்சும் அறியா புன்னகை ஒழிந்திடும் மரது தேமழை கண்ணீரின் துளிகள் கூட சந்தோஷம் அது ஒழிந்திருக்கும் மழலை பேச்சு அது பேசும் பொழுது கவிதை பை என்று சொல்லும் மரது கைகள் தீண்டி ஸ்பரிசம் எழும் பொழுது கடவுள் இங்கென்று கூறும் மரது சிரிப்பில் அமுதம் அவன் சுரக்கும் பொழுது அனலும் பணியாகும் அனுபவம் இரிது கரங்கள் கொற்றிருந்து உதவும் பொழுது வழிகள் திறந்தென்று ஒளி பிறக்கிறது செமிட்டிடும் சிறுவிரல்கள் தீண்டிடும் ஒரு ஸ்பரிசம் பல நெஞ்சம் அவையாவும் நம் கண் தஞ்சம் அறியா புன்னகை ஒழிந்திடும் மரது தேன்மழை கண்ணீரின் துளிகளில் கூட சந்தோஷம் அது ஒழிந்திருக்கும் மழலை பேச்சு அவள் பேசும் பொழுது கவிதை பொய் என்று சொல்லும் மனது கைகள் தீண்டி ஸ்பரிசம் எழும் பொழுது கடவுள் இங்கென்று கூறும் மனது சிரிப்பில் அமுதம் அவன் சுரக்கும் பொழுது அனலும் பணியாகும் அனுபவம் இனிது கரங்கள் கொற்றிருந்து உதவும் பொழுது வழிகள் திறந்தென்று ஒளி பிறக்கிறது மழலை பேச்சு அவள் பேசும் பொழுது கவிதை பொய் என்று சொல்லும் மனது கைகள் தீண்டி ஸ்பரிசம் எழும் பொழுது கடவுள் இங்கென்று கூறும் மனது சிரிப்பில் அமுதம் அவன் சுரக்கும் பொழுது அனலும் பணியாகும் அனுபவம் இனிது கரங்கள் கொற்றிருந்து உதவும் பொழுது வழிகள் திறந்தென்று ஒளி பிறக்கிறது நமது மாவட்டத்திலேயே சிறந்த இளம் தொழில் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு பரம் சிங் அவர்களுக்கு இன்று பாராட்டு விழா இவர் தொழிலதிபர் மட்டுமல்ல அரசியலிலும் சமூக சேவையிலும் மிக சிறந்து விளங்குவதால் அவருக்கு இந்த பாராட்டு விழா நடத்துகிறோம் அவரை உங்கள் முன்னிலையில் பேச அழைக்கின்றேன் வணக்கம் உங்களுடைய பாராட்டுகளுக்கு ரொம்ப நன்றி என்னோட வெற்றிக்கு முக்கிய காரணம் ஒன்று ரூகோட் இந்தியா மற்றது என்னுடைய தன்னம்பிக்கை மற்றவங்க மத்தியில் நான் என்னைக்குமே என்னை வந்து பிரித்து பார்த்தது கிடையாது அதுதான் என்னோட வெற்றிக்கு முக்கிய காரணம் நானும் உங்களுக்கு சமமானவன் அப்படிங்கிறத வந்து நான் எப்பவுமே மைண்டில் வச்சு செயல்படுவேன் இதுதான் என்னோட வெற்றிக்கு காரணம் பிறப்பால குறைபாடோட பிறந்ததுனால யாரும் மனம் திறந்துடக்கூடாது என்ன மாதிரி ஆட்களுக்காக அரசாங்கம் நிறைய சலுகைகள் வழங்கியிருக்கு அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி அன்பான மக்கள் இருக்கிறது நம்மளுக்கு ஒரு பெரிய பலம்